السلام عليكم ورحمة الله وبركاته. خيبر يطب முடிஞ்சு. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன படைப்பிரிவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. இப்போ இஸ்லாத்துக்கு மூணு பெரிய வீரர்கள் இருந்தாங்க. ஒன்று அரபிகள், அதாவது குறைஷிகள் அவங்கள்ட்ட ஒப்பந்தம் போட்டாச்சு. இன்னொன்று பெரிய பெரிய இராணுவங்களில் இருக்கக்கூடிய அந்த யூதர்களோட சேர்ந்திருக்கக்கூடிய எல்லா இராணுவங்களையும் முடிச்சாச்சு. இதுக்கடுத்து மூணாவதா ஒரு கூட்டம் இருக்குது. அது என்ன கூட்டம்னா, நஜிது அப்படின்ற அந்த தேசத்தை சுற்றி இருந்த நாடோடிகள், அதாவது கிராமவாசிகள். அவனுங்க என்ன செய்வான் சொன்னா, அப்பப்ப மதினாவை மேல தாக்குதல் நடத்தி வழிப்பறி, அவங்கள்ட்ட இருக்க பொருட்களை வழிப்பறி செய்யறது, திருடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு சொந்த ஊரோ நகரமோ கிடையாது. எங்கெங்கோ அங்கெங்க அப்பப்ப அப்பப்ப இருந்து அது வழியா போகக்கூடிய அந்த கூட்டத்தாரர்கள்ட்ட வழிப்பறி செய்யறது, கொள்ளடிக்கிறது, இந்த மாதிரி தாக்குதல் நடத்திக்கிட்டானுங்க. இந்த இவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சாங்க, இவங்க நல்ல ஒரு போர் எடுக்கிறாங்க. இந்த போர் பேர் தாத்துர் ரிகா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அந்த இந்த மாதிரி இந்த குரூப்ல இருக்கக்கூடிய மூணு கோத்திரத்தார்கள், அன்மார், சாலபா, முஹாரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று கோத்திரத்தார்களும் முஸ்லிம்களை தாக்குறதுக்கு ரெடியாகிறாங்க அப்படின்னு அந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரிஞ்ச உடனே நான் ஒரு 700 சஹாபிகள் அழைச்சிக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. வந்து அது அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு அந்த தாத்தூர் ரிகா, அதாவது அந்த எதிரிகள் தங்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் வந்து தங்கிட்டு அங்கிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களோட பழகி ஒன்னாகி என்ன செய்யறாங்க, ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. அதாவது பயமுறுத்திக்கலாம், நாங்களாம் அரபிகள், நாங்களாம் முஸ்லீம்கள், நாங்களாம் இந்த மாதிரி போரில் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவனுங்கள்ட்ட பழகி தன்னோட பலத்தை என்ன செய்யறாங்க, தெரிவிக்கிறாங்க. அதனால சண்டை எதுவுமே இல்லை. அதனால என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டை எதுவுமே இல்லாமல் இந்த போரை சுலபம் முடிஞ்சிருச்சு. இதுலதான் சலாத்துல் ஹவுஃப் அப்படின்னு சலாத்துல் ஹவுஃப்ன்றது பார்த்தோம். ஒரு ஆள் தொழுவாங்க, ஒரு ரகா தொழுதாங்கன்னா அவங்க போய் படை போர் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது போர் செஞ்சுக்கூடிய படம் அப்படியே ரெண்டாவது ரகத்தில் ஜாயின் ஆகும். இந்த மாதிரி என்ன தொழுகை நடந்துச்சு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. என்னன்னா, இந்த போருக்காக நாங்கள்லாம் புறப்பட்டு போனோம். ஒரு ஒட்டகத்தில் 6 பேர் மாறி 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 என்ன செய்வோம், ஒரு ஒட்டகத்துக்கு 6 பேர் சவாரி செய்யணும், ஒருத்தரா மாறி மாறி சவாரி செய்யணும். இப்போ இதனால இந்த மாதிரி பண்ணதுனால கால் சஹாபாக்கள் கால் எல்லாம் வெடிச்சு போச்சு. அப்போ அந்த வெடிச்சு நகங்கள் எல்லாம் பிஞ்சு போனதுனால அந்த இதை கட்டுறதுக்கு சஹாபிகள் இருந்த இந்த துண்டு துணியெல்லாம் சஹாபிகள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதனால இதை என்னாச்சுன்னு சொன்னா, தாத்துர் ரிகா, தாத்துனா உடையது அப்படின்னு அர்த்தம், ரிகானா துண்டு துணிகள் அப்படின்னு அர்த்தம். இந்த துண்டு துணிகளை வச்சு கட்டிக்கிட்டே போய் போர் செஞ்சதுனால இந்த போருக்கு தாத்துர் ரிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யுத்தம் அப்படின்ற பெயர் வந்துச்சு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போருக்கு போக வழியில ஒரு நிழல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கியிருந்தாங்க. மற்ற எல்லாருமே அங்கங்க கிடைச்ச அந்த நிழல்ல தங்கிட்டு இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாளை என்ன செய்யறாங்க, ஒரு மரத்துல தொங்க விட்டுருக்காங்க. அப்ப எல்லாம் நல்லா தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு காஃபிர் வரான் அந்த கூட்டத்துக்குள்ள வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை என்ன செய்யறான், எடுக்கிறான். எடுக்கும் போது இந்த மாதிரி என்ன பயமா இருக்கான்னு அந்த எதிரி கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு இல்ல அப்படின்றாங்க. அவன் நினைச்சா வாழ் அப்படி நெஞ்சு பக்கத்துல வச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற மையம்னவுக்கு மின்னி, இப்போ உங்களை என்கிட்ட இருந்து யார் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த எதிரி கேட்கிறான். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் அப்படின்றாங்க. அப்ப அந்த அல்லாஹ் அப்படின்னு உடனே ரெண்டு விதமான கருத்து இருக்கு. இவர் வந்து அப்படியே ஆச்சரியத்தில் உட்காந்துட்டாருன்னு இருக்கு. அல்லான்னு சொன்னோடனே இவர் தன்னுடைய கையில இருந்த வாழை அப்படியே கீழே போட்டுட்டாரு அப்படின்னு இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, திருப்பி இந்த விதம் அப்படி கேட்கறாங்க. அவர் கேட்ட மாதிரி அதே மாதிரி கேட்கறாங்க. இப்போ இந்த இப்போ ஒன்று இருந்து யார் பாதுகாப்பு அப்படின்னு கேட்கும்போது, நீங்க தான் சிறந்தவர், அதனால என்ன செய்யறேன் அப்படியே பேசிட்டே இருக்கும்பொழுது களிமா சொல்றியா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் உங்களோட போர் செய்யவோ இல்ல போர் செய்ய வந்திருக்க கூட்டத்தோட நான் சேர வரல, அதனால என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே செய்யாம விட்டுறாங்க. அவர் போய் என்ன அது தன்னோட கூட்டத்தார்கள போய் சேர்ந்துடுறாரு. அடுத்து திரு இந்த போரை முடிஞ்சு போர் செய்யல, ஆனா அந்த மாதிரி பேச்சுவார்த்தையில எல்லாம் முடிஞ்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்துகிட்டு இருக்கும் பொழுது முஷ்ரிக்குடைய, அதாவது காஃபிருடைய ஒரு நபருடைய மனைவியை முஸ்லீம்கள் சிறைப்பிடிச்சிடுறாங்க. அதுக்கு அவருடைய ஹஸ்பண்ட் என்ன சொல், கணவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு சஹாபியலை கண்டிப்பா கொலை செய்வேன், என்னுடைய மனைவியை சிறைப்பிடிச்சிட்டு போனதுனால
கண்டிப்பா நான் செய்வேன், ஒரு சஹாபியை கொலை செய்வேன் சொல்லிட்டு நைட்டோட நைட்டா முஸ்லீம்கள் தங்கக்கூடிய பகுதிக்கு வர்றாரு. அந்த நேரத்துல முஸ்லீம்கள் நைட்டு நேரத்துல மூணு சஹாபிகள், ரெண்டு சஹாபிகள் பாதுகாப்பு நிக்கிறாங்க. அப்பாத் பின் பிஷர் அலி அல்லாஹு தாலானு, அம்மார் பின் யாசிர் அலி அல்லாஹு தாலானு, இது ரெண்டு சஹாபிகள் என்ன பாதுகாப்பு தான் நிக்கிறாங்க. அப்ப அப்பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு சஹாபி தூங்கிட்டாங்க. அப்ப தொழுதுகிட்டு இருக்கும்பொழுது அந்த எதிரி, அதாவது ஒரு சஹாபியை கொலை செய்வேன் நேற்று செஞ்சுட்டு வந்த எதிரி, இந்த அப்பாத் அலி அல்லாஹு தாலானு தூக்கி அம்பு 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 எரிஞ்சான். அவங்க அப்படியே புடுங்கி எரிஞ்சிட்டு தொழுகி அப்படியே கண்டினியூஸா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி மூணு அம்பு வர்ற வரைக்கும், மூணு அம்பு ஏறிகிற வரைக்கும் என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே தூக்கி தூக்கி எரிஞ்சு தொழுதுட்டே இருக்கிறாங்க. கடைசியில சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்த அம்மார் அலி அல்லாஹு தாலானு எழுப்பி விட்டு எழுப்பி விடுறாங்க. எழுப்பிட்டு உடனே அந்த சாவி எந்திரிச்சு பாக்குறாங்க, அம்பு குத்தி அப்படியே ரத்தமா ஓடுது. உடனே சொல்றாங்க, இந்த மாதிரி எழுப்பி இருக்கலாமே நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த சஹாபி, இல்ல நான் ஒரு சூறா ஓதிக்கிட்டு இருந்தேன், அத இந்த மாதிரி அம்பு பட்டதுன்னு அந்த சூறாவை முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி போர், இந்த மாதிரி நடவடிக்கைகள் நடந்ததுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தியும் மக்கா அந்த மதீனாவுடைய முஸ்லீம்கள், பொதுவா முஸ்லீம்களை பத்தி அரபிகளுடைய ஒட்டுமொத்த உள்ளத்திலேயும் ஒருவித பயம் ஏற்பட்டுச்சு. இப்போ கடைசியா என்ன செய்ய, ரசூல் ஸல்லல்லாஹு எல்லாருமே யார் யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் எதிர்த்தாங்களோ அவங்களெல்லாம் தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்துகிட்டு அப்படியே முஸ்லீம்களாம் மாற ஆரம்பிச்சாங்க, இஸ்லாத்துக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா எதிரிகள் யாருமே இல்ல, அதாவது பெரும்பாலான பெரும்பெரும் எதிரிகள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டாச்சு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சின்ன 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 சுத்தி இருக்கக்கூடிய படை பிரிவுகளுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுப்பது, யார் யாரெல்லாம் அம்பு பண்றாங்களோ அவங்களால படை போர் செய்வது அப்படின்னு அந்த முடிவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அந்த வகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன படை பிரிவுகளை ஒவ்வொரு சஹாபியினுடைய தலைமையில் அனுப்பி வச்சாங்க. ஃபர்ஸ்ட் தடவை காலிப் இப்னு அப்துல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபியினுடைய தலைமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இந்த எங்க போறாங்க அப்படின்னா, அந்த படை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபிகளை ஏற்கனவே என்ன செஞ்சாங்கன்னா இந்த கூட்டத்தார்கள் கொண்டிருந்தாங்க. அதனால அந்த வழி தீர்ப்புக்காக ரசூல் அலைஹி வஸல்லம் காலிப் இப்னு அப்துல்லா அப்படின்ற சஹாபியினுடைய தலைமையில ஒரு கூட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க போறது போய் நைட்டு பயணம் செய்யறது, பகல்ல தங்குறது, இந்த மாதிரி பயணத்தை நடத்தி வந்துடுறாங்க. வந்து எதிரி மேல தாக்குதல் நடத்தி கடுமையான தாக்குதல் அவங்க என்ன செஞ்சானுங்க, போட்டு ஓடிடுறானுங்க. இப்ப அவனுங்க விட்டு போன அந்த ஒட்டகம் கால்நடை அவங்கள்ட்ட கிடைக்கூடிய கனிமப் பொருட்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த சஹாபியை மதீனாவுக்கு திரும்பி வந்துடுறாங்க. அடுத்து ஹிஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய படையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்க. அதாவது ஹிஸ்மா அப்படின்னு சொன்னா அரசர்களுக்கு கடிதம் எழுதுறதுக்கு பேர் ஹிஸ்மான்னு சொல்லுவாங்க. இது படை பிரிவு கிடையாது, இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு சஹாபிட்ட ஒரு ஒரு குழு அனுப்பி இந்த அரசர் அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்துருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு குழுவையும் அனுப்பி வச்சாங்க. அடுத்து உமர் இப்னு கத்தாப் அலி அல்லாஹு தாலானு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துர்பா அப்படின்ற அந்த இடத்துக்கு உமர் அலி அல்லாஹு தாலா அவங்களோட 30 பேர் அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி நைட்டு பயணம் செய்யறது, பகல்ல மறைஞ்சிருக்கிறது, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய படை வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த இப்ப துர்பான்ற ஏரியாவில் வாழக்கூடிய இந்த நபர்களுக்கு இப்ப முஸ்லீம்கள் படை செய்து வர்றாங்க அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே இவன் இருந்த காலி வந்துட்டு ஓடிடுறானுங்க. அப்ப உமர் அலி ராத்தை வந்து பாக்குறாங்க, அங்க யாருமே இல்ல, அதனால திரும்பி வந்துடுறாங்க. அடுத்து பஷீர் இப்னு சாயத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படைப்பிரிவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷீர் அலி அல்லாஹு தாலா அவங்க தலைமையில ஒரு 30 வீரர்களோட என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க தாக்குதல் நடத்த. இவங்களும் அதே மாதிரி அந்த இடத்து ஃபதக்ன்ற இடம், ஃபதக்ன்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்க போய் தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குதல் நடத்தவொடனே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கால்நடைகள் என்னென்ன கனிமத் பொருட்கள் இருக்குமோ எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, எடுத்துட்டு திரும்புறாங்க. நைட்டோட நைட்டா வந்து போர் புரிஞ்சதுனால என்ன செஞ்சாங்க, அம்பால இருந்து தாக்குறாங்க, அம்பு ஃபுல்லா காலியானோடனே கடைசியில் என்னாச்சு, வால் சண்டை செய்யறாங்க. வால் சண்டையில வந்த எல்லாருமே, யாரு தளபதியா வந்தாரோ அவரை தவிர எல்லாருமே கொலை செய்யப்பட்டு விட்டாங்க. உடனே பஷீர் அலி அல்லாஹு தாலானு தனக்கு ஏற்பட்ட காயங்களோட போய் என்ன செய்யறாங்க, ஃபதக்ன்றது முன்னாடியே சொன்னோம், அங்க யூதர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு ஃபதக்ன்னு, அந்த ஃபதக்ன்ற பகுதியில யூதர்கள் அதிகமா வாழுவாங்க. இந்த பஷீர் அலி அல்லாஹு தாலானு எல்லாரும் கொல்லப்பட்டனா தனியா இருக்கிறாங்க, இவங்க மேல காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயத்தோட வந்து என்ன செய்யறாங்க சொன்னா, அந்த ஃபதக்ன்ற வந்து இடத்துக்கு வந்து யூதர்களோட தங்கி திருப்பி அங்கிருந்து மதினாவுக்கு வந்துடுறாங்க. அடுத்து காலிப் இப்னு அப்துல்லா அப்படின்ற படைப்பிரிவு ரமலான் மாசத்துல 130 வீரர்களோட காலிப் இப்னு அப்துல்லா
ரசூலுல்லாஹி அப்படின்னு அந்த சஹாபியினுடைய தலைமையில ஸல்லல்லாஹு ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி போய் ஏதோ இவங்க போர் செஞ்சு வச்சு வச்சுட்டு என்ன செய்ய கால்நடைகளை ஓட்டிட்டு வர்றாங்க. இப்போ இந்த போர்ல ஒரு ஆள் என்ன செய்யறான்னு சொன்னா களி வாழ் பக்கத்துல வெட்ட போகும்போது களிமா சொல்லிடுறாரு. இப்ப உசாமத்து பின் சயீத் அலி அல்லாஹ் அப்படிங்கிற சஹாபி கொலை செய்யறாங்க. அந்த அதாவது போர் செய்யும் பொழுது உசாமா அலி அல்லாஹ் ஒரு நபர்கிட்ட வாழை ஓங்கும் பொழுது களிமா சொல்றாரு. களிமா சொன்ன உடனே வெட்டிடுறாங்க அந்த சஹாபி, கொலை செஞ்சிடறாங்க. இந்த சம்பவம் ரசூலுல்லாஹி அவங்களுக்கு செய்தி கேள்விப்பட உடனே இந்த மாதிரி லாயிலாஹில்லாஹ் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க கொலை செய்தீங்க அப்படின்னு கோபத்தோட கேட்கிறாங்க. அதுக்கு உசாமா அலி அல்லாஹ் தான் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் அவரு வாளுக்கு பயந்து களிமா சொல்லிட்டாரு யார் ரசூலுல்லாஹ்ன்னு சொன்ன உடனே அவரு உண்மையோ பொய்யோ என்ன அவருடைய நீங்க நெஞ்சு பிளந்தா பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அன்மையா கண்டிச்சாங்க. அடுத்து அப்துல்லாஹி இப்னு ரவாஹா அலி அல்லாஹ் தாரானு அப்படின்ற அந்த படைப்பிரிவு, ரெண்டு பிரிவுகள், ஜாரிம் அப்படின்ற அந்த நபருடைய ரெண்டு மகன்களும் தங்களுடைய கூட்டத்தாரர்களோட சேர்ந்துட்டு முஸ்லீம்கள தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்னு அந்த செய்தி ரசூலுல்லாஹி அவங்களுக்கு கிடைச்ச உடனே அப்துல்லாஹி இப்னு ரவாஹா அலி அல்லாஹ் தலைமையில ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி போறாங்க, போய் வந்து இந்த மாதிரி நீங்க ஒழுங்கா இஸ்லாத்துக்குல வந்துருங்க, சல்லல்லாஹு அவங்க சொன்னக்கூடிய இந்த ஏகத்துவத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களை ஆளுநர்களா ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு, சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு அந்த பையங்க என்ன செய்யறானுங்க, தன்ட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றானுங்க. வழியில ஒரு இடத்த தங்கிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு குரூப்புக்கு மத்தியில சண்டை வருது. அப்ப அந்த எதிரியினுடைய அந்த குரூப்பை முஸ்லீம்கள் கொலை செஞ்சிடறாங்க. அடுத்து பஷீர்புன்னு சாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படைப்பிரிவு, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க பஷீர்புன்னு சாத் அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபியினுடைய தலைமையில ஒரு 300 பேரை அனுப்புறாங்க. எங்க போறாங்க சொன்னா ஹத்துஃபான் அப்படின்ற அந்த கிளையினருக்கு சொந்தமான இடத்துக்கு போறாங்க. பல என்ன செய்யறாங்க, ஹத்துஃபான் கோத்திரத்தார்களும் யூதர்களோட கிடைக்க வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக போர் செய்யறதுல ஹத்துஃபான் அப்படின்ற கோத்திரத்தார்கள் ரொம்ப ஆர்வம் காட்டி வந்தானுங்க. யார் முஸ்லீம்களுக்கு எதிராக போர் படையை திரட்டினாலும் அதுல ஹத்துஃபான் கோத்திரத்தார்கள் வந்து சேர்ந்துக்கிறது. யார் யூதர்கள் சேர்த்தாலும் சரி யார் சேர்த்தாலும் அதுல அந்த ஹத்துஃபான் அப்படின்ற கோத்திரத்தார்கள் வந்து சேர்ந்துப்பாங்க. இப்போ இந்த கோத்திரத்தார்கள் இடத்துக்கு வந்து போர் செய்யணும், வர்றாங்க. வரும் பொழுது எதிரிகள் என்ன செய்யறாங்க, காலி பண்ணி ஓடிடுறானுங்க. அப்ப அங்க வந்து பார்த்தா எதிரிகள் யாருமே இல்ல. அதனால அவங்களுடைய கால்நடைகள் என்ன செய்யறாங்க, ஓட்டிக்கிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களை பாக்குறதும் மதீனாவுக்கு திரும்பி வந்துடுறாங்க. அடுத்து ஸுஐம் இப்னு முஆவியா அப்படின்ற ஒரு கோத்திரத்தார், இந்த கோத்திரத்துல ஒருத்தர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள சண்டை போடுறதுக்கு வந்திருக்கிறான் அப்படின்ற தகவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 பேரை, அபு ஹத்ரத் அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி அவங்களோட சேர்ந்து ஒரு 2 சஹாபி, ஒரு 3 பேரை அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க வந்து பாக்குறாங்க, பார்த்து கேட்க இவங்க மட்டும் அபு ஹத்ரத் அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி மட்டும் தனியா, கூட வந்து 2 பேர் தனியா ஒளிஞ்சுக்கிறாங்க. ஊர் வழியில போய் ஒளிஞ்சு பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது அந்த ஊர்ல இருந்து வெளியே ஆடுகளை மேய்க்கிறதுக்கு வந்து மேய்ப்பர் வந்து திரும்பி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஆடு மேய்க்க போனது திரும்பி வரல. இதனால அந்த ஊரோட தலைவர் என்ன செய்யறான்னு சொன்னா தேடி போறாரு. இப்ப பக்கத்துல வந்த உடனே அபுஹத்ர தலை இல்லாத அப்படியே வர்றாரு. இந்த சாபி ஒளிஞ்சிருக்கிறாங்க. அந்த தலைவர் வந்த உடனே இந்த சாபி என்ன செய்யறான்னு சொன்னா தலைவருடைய நெஞ்சு நோக்கி என்ன செய்யறாரு, அம்பு எறிகிறாரு. அம்பு கரெக்டா போய் நெஞ்சில தாக்கின உடனே அவரால் சத்தம் போட முடியல. அதனால சில அப்படியே தலைவர் இறந்துடுறாரு. இப்போ இந்த இறந்த தலைவருடைய தலையை தனியா வெட்டி இந்த சஹாபி என்ன செய்யறாங்க, எங்க அந்த ஹத்துஃபான் கோத்திரத்தார்களுடைய அந்த ராணுவம் எங்க முகாம் விட்டுருக்கிறாங்களோ அந்த ராணுவ முகாம் பக்கத்துல எதிரியினுடைய தலையை என்ன செய்யறாங்க, கட்டி தொங்க விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சத்தம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கிட்டிகிட்டு என்ன செய்யறாங்க, தக்பீர் சொல்றாங்க. கூட வந்த 2 சஹாபிகளும் தக்பீர் சொல்றாங்க. இப்போ எதிரிகள் பாக்குறாங்க, பார்த்தோன்னா தலைவருடைய தலையும் தொங்கிக்கிட்டு இருக்கு, தக்பீர் சத்தமும் கேக்குது. அதனால சரி ஐயோ முஸ்லீம்கள் அதிகமான ஒட்டகம் என்ன செய்யறாங்க, அதிகமான நபர்களோட வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்தவனுங்க இடத்த காலி பண்ணிட்டு ஓடிட்டானுங்க. இப்ப இவங்க விட்டுட்டு போன அந்த ஒட்டகங்களையும் கால்நடைகளையும் இந்த சாவி ஓட்டிக்கிட்டு நேரம் என்ன செஞ்சாங்க, மதினாவுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, சேர்ந்துடுறாங்க. இப்ப இதுக்கு அடுத்து இதெல்லாம் சின்ன சின்ன படைப்பிரிவுகள். இதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க உம்ரா செய்யறதுக்காக போறாங்க.
ஃபர்ஸ்டே உம்ரா செய்ய என்ன செய்யல, தடை விதிச்சாச்சு. ஹுதைபியா உடன்படிக்கை போட்டு என்ன செஞ்சிட்டாங்க, தடை விதிச்சாச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒரு கட்டளை ஒன்ற ஒரு ஆர்டர் போட்டாங்க. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஹுதைபியா ஒப்பந்தத்துக்கு வந்தா வந்தீங்களோ அவங்களும் என்ன செய்யும், அவங்களாம் கண்டிப்பா இந்த இதுக்கு உம்ராக்கு வரணும், ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாது, எல்லாம் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதே மாதிரி ஹுதைபியால யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரும் உம்ரா நிறைவேற்றுறதுக்கு போறாங்க. இதோட யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. மொத்தம் 2000 பேர் இருந்தாங்க. இப்போ ரெண்டு சஹாபிய குருமா இது ஹலீஃபா நியமிச்சுட்டு பிரதிநிதியா நியமிச்சுட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, 60 ஒட்டகங்களை ஓட்டிக்கிட்டு புறப்படுறாங்க. இந்த ஒட்டகங்களுக்கு பொறுப்பாளியா நாசியா இப்னு ஜுந்து அஸ்லமி அப்படின்ற சஹாபி, அவங்களை நியமிச்சு கிளம்பி போறாங்க. துல் ஹலீஃபா அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இஹ்ராமுடைய ஆடையை கட்டுறாங்க, தல்பியா சொல்றாங்க. அதே மாதிரி முஸ்லீம்களும் தல்பியா சொல்றாங்க. குரேஷிகள் வந்து ஒப்பந்தத்தை மீறலாம், ஏன்னா ஒப்பந்தம் போட்டிருந்தானுங்க போர் செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு. அந்த ஒப்பந்தத்தை குரேஷிகள் மீறலாம், அதனால நம்ம என்ன செய்வோம், போர் ஆயுதங்களையும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, போர் வீரர்கள் போர் ஆயுதங்கள் இந்த கவசங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு புறப்பட்டாங்க. இப்ப யஜூஜ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு வந்த உடனே தன்னோட போர் ஆயுதங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதுல அந்த போர் ஆயுதங்களை பாதுகாப்பா ஒரு 200 சஹாபியை நியமிச்சுட்டு போறாங்க. நிறைய போராயுதம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆனா அந்த சஹாபி 200 பேர் நியமிச்சுட்டு ஒரு ஆள் எவ்வளவு எடுத்துட்டு போக முடியுமா, உதாரணத்துக்கு ஒரு வாள் ஒரு கவசம் இந்த அளவு மட்டும் எடுத்துட்டு என்ன செய்யறாங்க போறாங்க அங்கிருந்து. அதே மாதிரி ரசூலுல்லாஹி தன்னுடைய ஒட்டகம் கஸ்வா அப்படின்ற அந்த வானத்துல ஏறி கஸ்வான்ற ஒட்டகத்துல ஏறி என்ன செய்யறாங்க, நல்ல வாழை எழுதிட்டு தல்வியா சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, மக்காவுக்குள்ள போறாங்க. இவனுங்க யாரு, முஸ்ரிக்குகள் எல்லாம் ஒரு மலை மேல ஏறி நின்றுட்டு முஸ்லீம்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க என்ன செய்யறாங்கன்ட்டு. இப்போ அவன் குறைசிகள் சத்தமோட சொல்றாங்க, இந்த மாதிரி பாருங்க மதீனாவில் ஏதோ காய்ச்சல் பரவுது, அதனால பாருங்க வரக்கூடிய எல்லாமே கொஞ்சம் பலவீனமா வர்றாங்க. ஏன்னா சஹாபிகள் ஒரு சமயத்துல இது ஆக்ரோஷமா இதா இருந்தாலும் பஞ்சமா அந்த பஞ்சத்துல இந்த காலத்துல இருந்தாலும் கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, வெளிஞ்சதா முன்னாடி இருந்த முன்னாடி ஏதாவது மக்கால இருந்த சஹாபிகள் மதீனா மக்காவில் இருக்கும்போது நல்ல உடல் வாட்ட சாட்டமா இருந்தாங்க, அதே மதினாவுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மெலிஞ்ச உடலா மாறினதுனால அதை பார்த்த குறைசிகள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ஏதோ காய்ச்சல் பரவிருச்சு, அந்த காய்ச்சல்னால என்ன செய்வாங்க மாதிரி ரொம்ப பலவீனமான மக்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே சொல்றாங்க சஹாபிகள்ட்ட, இந்த மாதிரி வலது தோள்பட்ட வெளியே தெரிய மாதிரி இஹ்ராம் ஆடை அணிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் தவாஃபுடைய ஃபர்ஸ்ட் 3 சுத்துல என்னங்க குதிச்சு ஓடுங்க. ஆனா அந்த ருக்குன் யமானி ருக்குனே ஷிமால் அப்படின்னு அந்த ரெண்டு ருக்குனுக்கு மத்தியில கொஞ்சம் நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாங்க. மீது இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, எதுக்கு இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொன்னா, தான் பலமா தான் இருக்கணும் அப்படின்ற தாட்டுறதுக்காக வேண்டிதான் சும்மா நடந்து போனாங்கன்னா அவனுங்க சொன்னது மாதிரி என்ன ஆயிரும், நம்ம காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு அந்த விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிச்சு ஓட சொன்னாங்க, நம்ம ஆரோக்கியமா தான் இருக்கிறோம் அப்படின்றத காட்டுறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க. உள்ள மக்காவுக்குள்ள வந்துடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாருமே வரிசையை நின்று வேடிக்கை பாக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க தல்வியா சொல்லிக்கிட்டே நேராங்க உள்ள காபத்துல்லாக்குள்ள நுழைஞ்சி, அதாவது ஹரம் ஷெரீஃபுக்குள்ள நுழைஞ்சி தன்னோட தடியால ஹஜ்ரத் அஸ்வதை தொட்டுட்டு தவாஃப் தொடங்குறாங்க. அதே மாதிரி முஸ்லீம்கள் செய்றாங்க அதே மாதிரி தவாஃப் தொடங்குறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவிதையில படிச்சுட்டு என்ன செய்றாங்க, வாழைதி ரசூல் ஸல்லல்லாஹு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. உடனே உமர் அலியல்லாஹு தஆலா அன்ஹு ரவாஹா அவங்க கூப்பிடுறாங்க, ரவாஹாவே இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி அதுலயும் கரம் ஷரீஃபுக்குள்ள நீங்க என்ன செய்யணும் கவிதை பாடுறீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதட்டுறாங்க உமர் அலியல்லாஹு தஆலா அன்ஹு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுங்க விடுங்க அவரை விட்டுருங்க, குறைஷிகளுக்கு அம்பால எரிஞ்சு போர் செஞ்சு ரோஷத்தை ஊட்டுறதை விட இந்த ரவாஹா படிக்கக்கூடிய கவிதை அவங்களுக்கு வெறுப்பு, அதை ரோஷத்தை ஊட்டக்கூடியதா இருக்கும், அதனால அவங்களை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சு முன்னாடி முதல் 3 சுச்ச என்ன செஞ்சாங்க, ரமல் அதாவது தொங்கோட்டம் கொஞ்சம் குதிச்சு குதிச்சு ஓடினாங்க. இப்ப இதை பார்த்த இருந்த காஃபிர்கள் முஷ்ரிக்குகள், அப்பா இவங்களுக்கு காய்ச்சல் வந்து நம்ம பலவீனமானவங்க நினைச்சோம், ஆனா இவங்க நல்ல வீரமுள்ளவர்களா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி குறைசிகள் பேசிக்கிறாங்க தங்களுக்குள்ள. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃப முடிஞ்ச உடனே சஃபா மர்வா மைதீல சஹி செய்யறாங்க. சஹி செஞ்சதுக்கு அப்புறம் மர்வா மாளிகைக்கு வர்றாங்க. அங்கதான் ஸல்லல்லாஹு குர்பானி பிராணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க இங்கேயும் குர்பானி அறுக்கலாம், மக்காவுல எந்த இடத்துலானு இங்க குர்பானி அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருவான்ற மலையில தங்களுடைய குர்பானியை அறுக்கிறாங்க.
அதுக்கப்புறம் முடிய இறக்கி சிலதாரிசம் செய்ய முடிய இறக்குறாங்க. அதை பார்த்தோன்னா எல்லா என்ன சஹாபிகளும் செய்யறாங்க, அதே மாதிரி செய்யறாங்க. அப்போ இந்த உமராவுட விஷயங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆல்ரெடி வெளியே ஒரு 200 சஹாபிகள் 1000 பாதுகாப்பா இருக்கிறாங்க. இங்கிருந்து 200 சஹாபிகள் அனுப்பிச்சு விட்டு அங்க இருக்கக்கூடிய வந்து உமரா செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் சல்லா செய்யறாங்க, ஆள் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க போறாங்க, அங்க இருந்த அந்த 200 பேர் திருப்பி வந்து அவங்களை உமரா செஞ்சிடறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் மக்கால தங்குறாங்க. 4வது நாள் காலையில அந்த காஃபிர்கள் எல்லாம் அழிவடி இல்லாத தாளவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு, 3 நாள் தான் தவணை கொடுத்துருந்தோம், அதனால உங்களுடைய தோழர் அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டு வெளியே போச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து வெளியேறி தரீப் அப்படின்ற அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து வெளியே போகும் பொழுது ஹம்சா ரலி அல்லாஹ்வுடைய மகள் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஹம்சா ரலி அல்லாஹு தாலானு அவங்களுடைய மகளார் யாபத்தி யாபத்தி அதாவது தந்தையே சிறிய தந்தையே சிறிய தந்தையே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வர்றாங்க. அப்ப அலிவலிகளாவத்தை தூக்கி தூக்கிறாங்க, தூக்கி நெஞ்சு அணைச்சுக்கிறாங்க. 3 பேருக்கு போட்டி வருது. அலிவலிகளாவத்த சொன்னாங்க, நான் தான் வள பண்றாங்க இந்த பெண் பிள்ளைய. ஜாஃபர் அலிகளாவத்த சொன்னாங்க, இல்ல நான் தான் வள பண்றாங்க. ஜெயித் அலி அல்லாஹு தாலானு சொல்றாங்க, இல்ல நான் தான் வளர்ப்பேன். 3 பேர் பத்தியில சண்டை வருது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்திய இந்த அதாவது குழந்தை அந்த பெண் குழந்தை வளர்க்கிற அந்த விஷயத்த ஜாஃபர் அலி அல்லாஹு அவங்களுக்கு கொடுக்கறாங்க. என்ன காரணம் சொன்னா, ஜாஃபர் அலி அல்லாஹு தாலானு அவங்க தான் இந்த அந்த ஹம்சா ரலி அல்லாஹ்வுடைய மகள் இருக்கிறாங்களே அவங்களுடைய தாயினுடைய சகோதரிய ஜாஃபர் அலி அல்லாஹ்வு திருமணம் முடிச்சிருக்காங்க. அதாவது அந்த குழந்தையோட சாட்சிய ஜாஃபர் அலி அல்லாஹ்வுடைய திருமணம் முடிச்சிருந்தாங்க. இப்ப அம்மாவுக்கு அடுத்த தங்கச்சி வந்து சாட்சிக்கு இருக்கிறதுனால சோ அவங்களுடைய கணவர் நீங்க தான் என்ன செய்யணும், பொறுப்பா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் அலி அல்லாஹ்வுடைய அவங்க கையில இந்த குழந்தைய ஒப்படைச்சிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயணத்துலதான் மைமூனா ரலி அல்லாஹ்வுடைய அவங்களுக்கு அவங்க அவங்களோட இந்த திருமணம் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவுக்கு நுழையிறதுக்கு முன்னாடியே ஜாஃபர் அலி தம்பதியை பத்தி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி போய் பெண் பேசுங்க, பெண் பேசி தன்னுடைய விஷயங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு உடனே அனுப்பி வைப்பாங்க. போய் பெண் பேசப்படும். கடைசியில இந்த மைமூனா ரலி அல்லாஹு தஆலா அவங்க யாருன்னா அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா அவங்களுடைய மனைவியினுடைய சகோதரி, அதாவது அப்பாஸ் ரலி அல்லாஹு அவங்களுடைய மனைவி உம்முல் ஃபலல் ரலி அல்லாஹு தஆலா அவங்களுடைய சகோதரி தான் இந்த மைமூனா ரலி அல்லாஹு தஆலா. அதே மாதிரி திருமணம் முடிக்கப்பட்டாச்சு. உம்ரா முடிச்சதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து வெளியேறி திருமணம் முடிச்ச மைமூனா ரலி அல்லாஹு தஆலா அனுப்பி அழைச்சிட்டு வர்றதுக்காக அபு ராஃபியல் அப்படின்னு அந்த சாதி விட்டுட்டு வந்திருந்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரீஃப் அப்படின்ற அந்த ஏரியாவுக்கு வந்து தங்கினதுக்கு அப்புறம் மைமூனா ரலி அல்லாஹு தஆலா அழைத்து வரப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த உம்ராவுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா உம்ரத்துல் கலா அப்படின்னு போயிரு. ஏன் உம்ரத்துல் கலான்னு சொல்றாங்கன்னா, போன வருஷம் அந்த உம்ராவை நிறைவேற்ற முடியாததுனால அந்த உம்ராவை கலா செய்யறதுக்காக இந்த உம்ரா செஞ்சதுனால இதுக்கு உம்ரத்துல் கலான்னு பேரு. அதே மாதிரி ஹுதைபியால உடன்படிக்கை செஞ்சிருந்தாங்கல்ல, நீங்க அடுத்த வருஷம் வந்து என்ன செஞ்சுக்கலாம், உம்ரா செஞ்சுக்கலாம், இப்ப அடுத்த வருஷம் செய்யணுன்ற அந்த இது வந்து அப்படியே இருக்குது. அந்த நிறைவேற்றதுக்காக வந்ததுனால இந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் மூலமாக நிறைவேற்ற வந்ததுனால இதுக்கு உம்ரத்துல் கலா அப்படின்ற அந்த பேரு இருக்குது. வரலாறுல பாத்தோம்னா உம்ரத்துல் கலான்னு பேர் இருக்கு, உம்ரத்துல் கதியா, உம்ரத்துல் கிசாஸ். உம்ரத்துல் கிசாஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, பழி வாங்குறதுன்னு அர்த்தம். ஏன் பழி வாங்குறதா, போன வருஷம் உங்களை திருப்பி இதே துல்காதா மாசத்துல திருப்பி அனுப்பிச்சானுங்க, அவனுங்களை பழி வாங்குறதுக்காக வேண்டிதான் நீங்க துல்காதா மாதத்திலேயே உள்ள வர்றீங்க அப்படின்றதுக்காக வேண்டி இந்த உம்ராக்கு பேரு உம்ரத்துல் கிசாஸ் பேரு. உம்ரத்து சுலுஹ், சுலுஹ்னா சமாதானமா போறது. இந்த ஹுதைபியா உடன்படிக்கை மூலமா சமாதானம் போய் உம்ரா செய்ததுனால இந்த உம்ராக்கு பேரு உம்ரத்து சுலுஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மதினாவுக்கு வந்தாச்சு. மதினாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன படைப்பிரிவு அனுப்பி வைப்பாங்க. 50 வீரர்களோட ஒரு கூட்டத்தாருடைய இஸ்லாமிய அழைப்பு விடுப்பதற்காக சலதாசம் ஒரு சஹாபியின தலைமை அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப போய் அவங்க அழைப்பு கொடுக்கும்போது அந்த கோத்திரத்தார்கள் இல்ல நாங்க எதுவுமே ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற உடனே ரெண்டு பேரும் மத்தியில் கடுமையான சண்டை வருது. அப்ப போர் போர் என்னது போர் பிடிக்க போர் சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும். இப்போ ரெண்டு எதிரிய சிறை பிடிக்கிறாங்க அவ்வளவுதான். அடுத்து ஹாலிப் இப்னு அப்துல்லா ஃபதக் அப்படின்ற அந்த கூட்டத்தாரர்களுக்கு வந்த முன்னாடி ஒரு சஹாபி கொல்லப்பட்டிருந்தாங்களா இல்லையா, தொழுதுகிட்டே இருக்கும் பொழுது அதை பழி வாங்கறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இது ஒரு கூட்டத்தாரர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல, அதனால அவங்களுடைய கால்நடைகள் என்ன செஞ்சாங்க ஓட்டிட்டு அப்படியே வந்துடுறாங்க. அடுத்து காபு இப்னு உமைர் ரலி அல்லாஹு தஆலா அவங்களுடைய தலைமையில
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 15 சஹாபிகளை அனுப்பி வைக்கிறாங்க. எங்க அனுப்புறாங்கன்னு சொன்னா, குலாஆ அப்படின்ற அந்த கோத்திரத்தார்கள் வந்து முஸ்லீம்கள் மேல என்ன செய்யறாங்க, தாக்குதல் நடத்துறதுக்கு பெருமளவுல ரொம்ப பெருங்குண்ட கூட்டமா ரெடி ஆகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. போய் அவங்க என்ன செய்யறாங்க, அழைப்பு கொடுத்தாங்க, அவங்க இஸ்லாத்துக்கு ஏற்க மறுத்துறதுனால என்ன செய்யறாங்க, முஸ்லீம்களுக்கு அம்பு எரிஞ்சாங்க. இதனால முஸ்லீம்கள் எல்லாருமே கொலை செய்யப்பட்டு ஒரே ஒரு சஹாபி மட்டும் என்ன செய்யறாங்க, கடுமையான காயத்தோட உயிர் தப்பி வந்துடுறாங்க. அடுத்த சுஜா இப்னு வஹப் அல் அசதி அப்படின்ற அந்த சஹாபிகளுடைய தலைமையில ஒரு 25 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவாசின் கோத்திரத்தாரர்களுக்கு எதிராக போர் செய்யறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போய் அவங்க போய் அங்க போய் பார்த்தா அவங்களும் ஆள் இல்ல, ஓடி போயிடுறானுங்க. அதனால என்ன அது கால்நடைகளை ஓட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. அடுத்து முஅத்தா போர், இஸ்லாமிய மார்க்கம் சந்திச்ச போர்ல இது கொஞ்சம் முக்கியமான வரலாற்று பிரசித்தி பெற்ற போர். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறிஸ்துவ இந்த போருக்கு அப்புறம் தான் கிறிஸ்துவ நாடுகளை பெரிய பெரிய அரசர்களை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம் சொன்னா, புஸ்ரா அப்படின்னு அந்த மன்னருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெட்டர் ஒன்னு எழுதி அத ஹாரிஸ் இப்னு உமைர் அல் அசதி அப்படின்ற அந்த சஹாபிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. ஆனா இந்த போற வழியில பல்கா அப்படின்ற மாநிலம் இருக்கு, அந்த மாநிலத்துடைய கவர்னர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த சஹாபியை அரெஸ்ட் பண்ணி அதாவது கைது செஞ்சு கொலை செஞ்சிடுறாரு. இப்போ பொதுவா தூதர்களை என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. அப்படி தூதர்களை கொலை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அது பெரிய குற்றம். அந்த அந்த காலத்துல தூதர்களை அந்த தூது விடக்கூடிய அந்த விஷயங்களை எதன் மூலமா தூது வருதோ அதுக்கு அப்படியே பாதுகாப்பு கொடுக்கணும், இல்ல அதுக்கு ஏதாவது ஆபத்தோ இல்ல அதை கொலை செய்யறது இதே மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னா பெரிய குற்றமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு நீங்க வாங்க போர் செய்யலாம் அப்படின்ற அழைப்பு கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஒரு இதா கஷ்டமா இருந்துச்சு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரியுது. தெரிஞ்ச உடனே 3000 பேரை படைய தயார் செய்யறாங்க, தயார் செஞ்சு அனுப்பி வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் ஜெயித் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அவங்களை இந்த படைக்கு தளபதியை நியமிக்கிறாங்க. நியமிச்சுட்டு சொல்றாங்க ஜெயித் கொல்லப்படுவார், கொல்லப்பட்டா ஜாஃபர் என்ன செய்வாங்க, போர் தளபதியா மாறுவாங்க. ஜாஃபரும் கொல்லப்படுவார், அதுக்கப்புறம் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தலும் தளபதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ள நிற கொடியை ஃபர்ஸ்ட் ஜெயித் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அவங்க கையில கொடுத்து அனுப்புவாங்க. அப்ப இந்த மாதிரி போங்க, அதாவது இந்த முன்னாடி ஒரு தூதர் அனுப்பியிருந்தமா இல்லையா, அந்த இடத்துக்கு நீங்க போங்க, போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அலைங்க, அவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா என்ன செய்ய விட்டுருங்க, இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க மேல நீங்க போர் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி குழந்தைகளோட போர் செய்யாதீங்க, முதியவர்களை கொலை செய்யாதீங்க, பெண்களை செய்யாதீங்க, கொலை செய்யாதீங்க, பாதிரியார்களை நீங்க கொல்லாதீங்க, பேரிச்சம்பளை எந்த மரத்தையும் நீங்க வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்டளைகளை போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப பட புறப்பட தயாராவது, மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து படையை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அதாவது படை தளபதியில் ஒரு தளபதி என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க. அப்ப மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, ஏங்க அழுகுறீங்கன்னு கேட்கும் பொழுது, இந்த மாதிரி எனக்கு உலகத்து மேல உள்ள ஆசை என்ன இதுல அழல, நரகத்தை பத்தி எனக்கு ஒரு வசனம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதாவது வமாமின் அதாவது ஒரு ஆயத்தை ஓதிட்டு இந்த மாதிரி ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்தை நாம கடக்கும் போது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆயத்தை நான் இப்ப எனக்கு நினைவுக்கு வந்துச்சு, அதனால அழுகுறேன், அந்த கடக்கும் போது என் நிலைமை எப்படி இருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி அந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தலன் செய்யறாங்க. அழுதுகிட்டே பதில் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் உங்களுக்கு துணை நிற்பான், வெற்றி நீங்க பெறுவீங்க, வெற்றியோட திரும்பி வருவீங்க சொல்லிட்டு மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தலன் கவிதை பாட்டு ரெண்டு ஹசாரோட சாபித் ரலியல்லாஹு தலன் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தலன் இந்த ரெண்டு சஹாபிகளும் பொதுவா கவிதை படிக்கிறதுல கொஞ்சம் நல்ல திறமை வாய்ந்த சஹாபிகள். இந்த சாபி என்ன செய்யறாங்க, கவிதை படிக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மக்களும் சனியத்துல் விதா அப்படின்ற அந்த இடம் வரைக்கும் வந்து மதீனா விட்டு வெளியே வந்து சனியத்துல் விதான்ற ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் வரைக்கும் வந்து என்ன செய்யறாங்க, இந்த படைய வழி அனுப்பி வைக்கிறாங்க. போறாங்க, ஒரு இடத்துக்கு வந்த உடனே அந்த இந்த பல்லகா அப்படின்ற மாநிலத்துக்குள்ள வந்துடுறாங்க. இந்த மாநிலத்துல ஆல்ரெடி என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஹிருக்கல் அப்படின்ற அந்த அரசர் 100,000 ரோம் நாட்டு தேசத்து வீரர்களோட வந்திருக்கிறான் அப்படின்னு அந்த செய்தி கிடைக்குது. அதுக்கப்புறம் வர்ற வழியில அப்படியே அப்படியே கொஞ்சமா சேர்ந்து 200,000 வீரர்கள் ஆயிட்டாங்க. ஆனா 300 பேர் தான் வந்திருக்கிறாங்க, இஸ்லாமிய வீரர்கள் 3000 பேர் தான் வந்திருக்கிறாங்க. ஆனா இங்கே எதிரிகள் 200,000 பேர் ஆயிட்டானுங்க. ரோம் பொதுவா அன்றைய காலத்துல வந்து ஒரு ரோமர்கள் அப்படின்னு சொன்னா உலகமே நடுங்கக்கூடிய அளவுக்கு படை வீரர்கள் அந்த ரோம் நாட்டு படையை பார்த்து நடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு.
200,000 பேர் ரோமர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறானுங்க. உடனே முஸ்லீம்கள் இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல, 3,000 பேர் 200,000 பேர் ஆப்போசிட்ல, இதென்ன சாதாரண விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தொடர்ந்து பயணம் போலாமா வேணாமா அப்படின்னு அந்த ஒரு என்ன செய்யலாம், சிலதாலேசனவங்களுக்கு லெட்டர் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அப்படியே அந்த ஆலோசனை போய்கிட்டு இருக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில. அப்ப அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் மீது ஆணையா, நீங்க மதினாவிலிருந்து கிளம்பும் போதே மௌத்த ஆசைப்பட்டு தான் கிளம்பி இருக்கிறீங்க, நாம எதிரிகளோட போர் செய்யறோம், ஆயுதத்தையா அல்லது நம்மளுடைய இருக்க திறமையை வச்சா அல்லது நம்மகிட்ட இருக்க எண்ணிக்கையை வச்சா, இதுல இருக்க எதுவுமே கிடையாது, நாம அல்லாஹ்க்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக போர் செய்யறோம், அதனால எதுக்கு தயக்கம் காட்டணும், வாங்க புறப்படுவோம். ரெண்டு கண்டிப்பா நோட் பண்ணுண்டு, ஒன்னு வெற்றி இன்னைக்கு கிடைக்கும், இல்லனா இந்த போர்ல நமக்கு ஷஹாதத் என்கிற மரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வீர உரை ஆச்சுன்னு கொஞ்சம் பேசின உடனே மக்களுக்கு சரி ரொம்ப உற்சாகமா இருக்கு, சரி வாங்க எதிர்த்து போர் செய்யலாம் அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. வர்றாங்க, வந்து ஒரு இடத்துல தங்குறாங்க, அப்புறம் ஊருக்குள்ள வந்தாச்சு. ஊருக்குள்ள மஷாரிஃப் அப்படின்ற அந்த இடத்துல ரெண்டு படையும் சந்திச்சுக்கிறது. ரெண்டு படையும் சந்திச்ச உடனே எதிரிகள் பக்கத்துல வந்து முஸ்லீம்கள் கொஞ்சம் பின்வாங்கி வந்து ஒரு இடத்துல முகாம் போட்டுக்கிறாங்க. அங்க இருந்து போருக்கான தயாரிப்புகளை செஞ்சாங்க. ரெண்டு பிரிவா பிரிச்சு ஒரு பக்கத்து ஹுத்பா இப்னு ஹத்தாதா அப்படின்ற சஹாபியும் உபாதத் இப்னு மாலிக் அப்படின்ற அந்த சஹாபியும் தலைவியா இருக்கிறாங்க. மொத்தா அப்படின்ற அந்த இடத்துல ரெண்டு படைகளும் சண்டையிடுது. 3,000 பேர் தான், ஆனா 200,000 வீரர்களோட ஈக்குவலா சண்டை போடுறாங்க. இந்த செய்தியை தான் உலகமே அப்புறம் ஆச்சரியத்தோடு பார்த்துச்சு. என்னன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைது சல்லல்லாஹு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஜைது ரலி அல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்வாங்க, கொடி ஏந்தி போர் செய்வாங்க, அதே மாதிரி நல்லா இறங்கி போர் செய்வாங்க. அவ்வளோ அந்த அன்னைக்கு அவங்கள மாதிரி ஒரு வீரரை பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, இறங்கி போர் செய்யறாங்க. சல்லல்லாஹு சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அதை கொலை செய்யப்படுறாங்க. அடுத்து ஜாஃபர் அலி அல்லாஹு அவங்க கையில கொடி ஏந்துறாங்க, அவங்களும் அதே மாதிரி உச்சகட்டமா போர் செய்யறாங்க. குதிரையிலிருந்து போர் செஞ்சு முடியலன்னு உடனே குதிரையை விட்டு கீழே இறங்கி குதிரையை வெட்டி போட்டு படைக்குள்ள இறங்கி என்ன செய்யறாங்க, போறாங்க. அவங்க வலது கை வெட்டப்பட்ட உடனே என்ன செய்யறாங்க, இடது கையில கொடியை மாத்தி பிடிக்கிறாங்க, கொடியை மாத்தி பிடிச்சி சண்டை போட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் இடது கை வெட்டப்பட்ட உடனே தங்களுடைய ரெண்டு தோல் புஜங்களா என்ன செய்யறாங்க, அப்படியே அணைச்சு என்ன செய்யறாங்க, கொடியை பிடிக்கிறாங்க. அப்போ என்ன செய்யறாங்க, ஒரு எதிரி அவங்கள ரெண்டா தன்னுடைய வாழால் ரெண்டா புலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷஹீதுடைய மரணத்தை அடைஞ்சிடறாங்க. அந்த ரெண்டு கை வெட்டப்பட்டதுனாலதான் ஜாஃபர் அலி அல்லாஹு தஆலா தாத்து துல் ஜனாஹை, ரெண்டு ரெக்கைகள் உடையவர் அப்படின்னு அந்த பேரு ஜாஃபர் அலி அல்லாஹு உண்டு. அதாவது போர்ல ரெண்டு கை வெட்டப்பட்டதுனால அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல அவங்களுக்கு அதுக்கு பகரமா ரெண்டு இறகு அந்த ரெண்டு ரெக்கைகள் கொடுத்ததாக வரலாறுல இருக்குது. அதே மாதிரி ஜாஃபர் அலி அல்லாஹு அவங்க பார்த்தா கிட்டத்தட்ட 50 காயங்கள் எல்லாமே முன்னாடி போர்ல காயங்கள் ஏற்பட்டா பின்னாடி எல்லாம் ஏற்படுறது, ஆனா ஜாஃபர் அலி அல்லாஹு அவங்க ஏற்பட்ட காயங்கள் எல்லாமே முன்னாடி ஏற்பட்டுருந்துச்சு. கிட்டத்தட்ட 50, ஒரு ரிவாயத்தில் 50 இருக்கு, இன்னொரு ரிவாயத்தில் 90 மேல காயங்கள் இருந்ததா இருக்குது. இப்போ ஜாஃபர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு மௌத்தானது உடனே அப்துல்லாஹி இப்னு ரவாஹா அலி அல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, கொடியை ஏந்துறாங்க. கொடியை ஏந்தி கவிதை பாடிச்சுட்டு என்ன செய்யறாங்க, முடிஞ்ச என்ன செய்யறாங்க, புள்ள போகும்போது ஒரு சஹாபி கொண்டு வந்து கறித்துண்டை கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு உடனே அந்த சஹாபி அந்த கறித்துண்டை லைட்டா கடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு என்ன செய்யறாங்க, போய் போய் இறங்கி போர் செய்யறாங்க. போய் செஞ்சு இவங்களும் சஹீதாகிறாங்க. இவங்க ஷஹீதான உடனே இன்னொரு சஹாபி சஹாபித் இப்னு அக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி கையில கொடி ஏந்துறாங்க. உடனே நீங்க பாருங்க, தளபதி மூணு தளபதி மௌத்தாயிட்டாங்க, இப்போ அவர் முஸ்லீம் படையை பார்த்து சொல்றாரு, உடனே ஒரு தளபதியை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, மக்கள் எல்லாம் சொல்றாங்க நீங்க தான் தலைவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா பதட்டத்தில் ஒண்ணு சொல்ல முடியாம, சரி கொடி உங்க கையில தானே இருக்கு அப்ப நீங்க தான் தலைவர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு உடனே ஹாலித் இப்னு வலீத் ரலி அல்லாஹு தஆலா அவங்களை என்ன செய்றாங்க, தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஹாலித் அலி அல்லாஹு தஆலா அவங்க கையில கொடி கொடுக்கப்பட்டுச்சு. இவங்க என்ன செய்யறாங்க, இறங்கி போர் செய்யறாங்க. இவங்க சொல்லுவாங்க, அன்னைக்கு மட்டும் என் கையால 9 வால் உடஞ்சிச்சு, அந்த அளவுக்கு நான் போர் செஞ்சேன். இப்போ நடக்க நடக்க இந்த மொத்த யுத்த காலத்துல என்ன நடக்குதோ அது அப்படியே அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹியா கொடுத்துட்டே இருந்தான். ஜைத் அலி அல்லாஹு தஆலா கொடி ஏந்தினாங்க கொல்லப்பட்டு விட்டார், ஜாஃபர் கொடி ஏந்தினாங்க அவங்களும் கொலை செஞ்சுட்டாங்க, அப்துல்லாஹி இப்னு ரவாஹா அலி அல்லாஹு அவங்க கொடி ஏந்தாங்க அவங்களும் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்பொழுது அவங்க கண்ணில இருந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கொடியை சைஃபுல்லா என்று சொல்லக்கூடிய ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையேந்துறாங்க. இதன் மூலமா அல்லாஹு தஆலா அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிற சம்பவத்தை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க மதினாவில் உட்காந்து நல்லா கடுமையா போர் செய்யறாங்க.
கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா 3000 பேர் 2 லட்சம் பேர் எதிர்க்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா இருந்தாலும் ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் தந்திரமா போர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு தஆலா மாத்தி மாத்தி போர் செய்யறது, ஃபர்ஸ்ட் ஒரு படம் எழுந்துச்சு சொன்னா அதுக்கு பின்னாடி வந்துடணும், பின்னாடி இருக்கக்கூடிய படம் முன்னாடி வந்துடணும், வலப்பது பக்கத்துல இருக்கக்கூடிய படம் இடது பக்கத்துல வந்துடும். இப்படி மாறி மாறி போர் செய்யறதுனால அந்த காபிர்களுக்கு புதுமுகமா இருக்கும். இப்போ பின்னாடி இருக்கக்கூடியவங்க முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னா, வலதுல இருக்கக்கூடிய இடது பக்கம் வந்துட்டாங்க சொன்னா படை வீரர்களுக்கு புதுமுகமா இருக்கும். இவ்வளவு இப்படி போர் செஞ்சிருந்தாங்க, திடீர்னு ஆள் மாறுறாங்க, அப்ப முஸ்லிம்களோட எண்ணிக்கை வந்து இன்னும் நிறைய இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணிக்கையை காட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த மாதிரி ஒரு தந்திரத்தை யூஸ் பண்றாங்க. இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஓ முஸ்லீம்கள் இவ்வளவு பேர் வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு எதிரி நாட்டு படை அப்படியே ரோமர்கள் அப்படி என்ன செய்யறாங்க, பின்னாடி கிளம்பி போற ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, அவங்க பின்னாடி போனா முஸ்லீம்கள் எந்தவித ஆபத்தும் இல்லாம பின்னாடி வந்து அரைஞ்சிடுறாங்க. இதுல 12 சஹாபிகள் ஷஹீத் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் எதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போர தயார் செஞ்சாங்களோ, இந்த எந்த நோக்கத்துக்காக முஸ்லீம்கள் இந்த மாதிரி போருக்கு தயாரானாங்களோ, அந்த போருடைய நோக்கம் அதாவது ரோமர்களை எதிர்த்து போர் செய்யணும் அப்படின்ற அந்த முழுசா நடைபெறனாலும், இந்த போர் மூலமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சஹாபிகளுக்கும் ஒரு பெரிய பெயர் வந்துச்சு. என்னன்னா 2 லட்சம் பேரை 3000 பேர் வந்து 2 லட்சம் பேர்களோட சண்டை போட்டுட்டாங்க, சண்டை போட்டுட்டு அவ்வளவு பெரிய சேதம் இல்லாம நாட்டுக்கு திரும்பிட்டாங்க அப்படின்ற அந்த விஷயம் என்னாச்சு, அரபுலகம் ஃபுல்லா பேசப்பட்டுச்சு. மற்ற எல்லா கோத்திரத்தார்களும் என்ன செஞ்சாங்க, பயப்பட ஆரம்பிச்சாங்க. இதனால எல்லா யார் யாரெல்லாம் முஸ்லீம்களோட சண்டை போடணும்னு ஆரம்பிச்சாங்களோ எல்லாரும் வந்து இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்து சலாசில் அப்படின்ற ஒரு படையை அனுப்பி வச்சாங்க. அந்த ரோமர்களோட ஒரே ஒரு குரூப் சேர்ந்து முஸ்லீம்களுக்கு எதிராக போர் செஞ்சாங்க. அதனால அந்த குரூப்பை ரோமர்கள்டிருந்து தனியா பிரிச்சு நாம நமக்கோட சேர்த்துக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, ஒரு அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு செலக்ட் பண்ணி என்னாச்சு அனுப்பி வைக்கிறாங்க. போகிறாங்க, போய் சஹாபிக்கு போறாங்க, போய் என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சா போறாங்க. அந்த அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெள்ளை நிற கொடியோட போறாங்க, போய் நைட்டு பயணம் செய்யறது பகல பதுங்குறது இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பக்கத்துல வந்துட்டாங்க அப்படின்ற அந்த செய்தி எதிரிகளுக்கு தெரிஞ்ச உடனே எதிரிகள் அதிகமான பேர் சேர்ந்துட்டானுங்க. எதிரிகள் அதிகமா சேர்ந்துட்டாங்க, அந்த செய்தி அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தெரிஞ்சு வர என்ன செய்யலாம்னு சொன்னா லெட்டர் எழுதுறாங்க, இன்னும் கொஞ்சம் என்ன கொஞ்சம் பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எத்தனை பேர்னா 300 பேர் வந்தாங்க, அதுக்கடுத்து சலதாசம் இன்னொரு 200 சஹாபி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அந்த சஹாபியினுடைய தலைமையில ஒரு சஹாபி வர்றாங்க. அந்த படையில அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த மாதிரி முக்கியமான சஹாபி எல்லாம் இருக்கிறாங்க. வந்து 2 சஹாபியும் சேர்ந்துக்கிறாங்க. அப்ப சேர்ந்த உடனே அபூபைதா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் புதுசா வரக்கூடிய படைக்கு தளபதியா இருக்கிறாங்க. அந்த சாபி சொல்றாங்க, இல்ல நான் தான் தொலை வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆல்ரெடி தளபதியா வந்திருக்கக்கூடிய அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இல்ல நீங்க உதவிக்கு படைக்கு தான் வந்திருக்கீங்க, மெயின் படைக்கு வந்தது நான் தான் தளபதியா வந்தேன், அதனால நான் தான் தொழு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா தொழுக நடத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, சுத்தி வளைச்சாச்சு, நாலாபுரமும் என்ன செய்ய இருந்து தாக்குறாங்க, கொஞ்சம் வெச்சி வச்சாச்சு, வெச்சி வச்ச செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, வந்த உடனே இந்த இந்த தாத்து சாசில் அப்படின்ற அந்த இடத்துல தான் இந்த போர் நடக்குது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்ஃபான் கூட்டத்தார்கள் ஒரு இடத்துல மதீனாவில் தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடியாகிறானுங்க அப்படின்ற அந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கெட்ட கேள்விப்பட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 15 சஹாபிகளோட அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போன அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிறைய பேர் எதிரிகளை கொலை செஞ்சுட்டு கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணி சிறை பிடிச்சு கனிமத் பொருள்களோட மதீனாவுக்கு திரும்புறாங்க. மொத்தம் 15 நாட்கள் என்ன செஞ்சாங்க, இந்த போருக்கு இவங்க என்ன செஞ்சாங்க, மதீனா விட்டு வெளியே இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா அதாவது ஃபத்ஹே மக்கான்னு சொல்லக்கூடிய மக்காவை வெற்றி கொள்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க ஆயத்தமாகறாங்க. சரி, அடுத்த கிளாஸ் போட்டோம்.